வெல்கம் டு மை சேனல் அடுப்படி ரெசிபீஸ். நீங்கள் இதனோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு முன்னாடி அது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 3 மிளகாவத்தல், 2 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை தொழுநீக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த எல்லா பொருளையும் நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அன்றைக்கி கடலை தான் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை, அப்படியே முழுசு முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், மிளகாவத்தல், சோம்பு, சீரகம், மிளகு அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். பொரிகடலை வந்து கடைசியில் ஆட் பண்ணலாம். எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டே வந்து பொரிகடலை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், ரெட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, லைட்டாக வந்து அது நல்லா வெந்தாலே போதுமானது. ஸோ லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது காரமாக இருக்கோ அதை தான் பச்சை மிளகாயோ மிளகாய் வத்தலோ அதை மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிடலாம். அதனால் வதக்கிட்டு கடைசியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிகடலையும் அது கூட சேர்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே இந்த கசகசா பொரிகடலை அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து கசகசா சின்ன பொருளாக ஈஸியாக வந்து கருகிடும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால் வந்து கடைசியில் நம்ம வந்து எல்லாம் வதங்கி முடிஞ்ச போது லாஸ்ட்டாக வதங்கினா போதுமானது. நெக்ஸ்ட் நான் வந்து வாழைக்காய் வந்து இட்லி சீட்டில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீங்கள் வாழைக்காய் பதிலாக நீங்கள் என்னென்னா கூட போட்டுக்கலாம், நான் என்னென்ன போடலாம்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சதையும் இந்த வாழைக்காவையும் நல்லா போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். குறைக்குறன்னு அடிச்சு எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப வலுவாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது கீழே ஒட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ பொறிச்சு எடுக்க தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இது நீங்கள் போடும்போது அது ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அது போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டையாக பண்ணிக்கலாம். ஸோ போட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த நல்லா அந்த முறையாக வருது பார்த்தீங்களா, அப்படின்னா வந்து நல்லா இன்னும் வேகணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்போ அந்த உரையெல்லாம் ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கீழே எதுவுமே ஒட்டியிருக்காது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நல்ல ஒரு யம்மி பால்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க கூட குலாப் ஜாமுன் மாதிரி கூட இருக்கும். கீழே எதுவுமே ஒட்டலை, இந்த மசாலும் பிரியவே இல்லை, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வாழைக்காய்க்கு பதிலாக சேனைக்கிழங்கு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி மட்டனை வேக வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெந்ததும் கலரில் ஆயிருக்கும். நம்ம வந்து தனியாக வந்து எண்ணெயை வந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.